ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில வினோதமான பழக்கங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கோங்க. அதை பார்த்து நம்மளே நிறைய தடவை சிரிச்சது உண்டு. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல இது ரிலேட்டடா தான் பேச போறேன். அதாவது இந்த மாதிரியான வினோதமான பழக்கங்கள் உள்ள இந்திய நடிகர்கள் யார் யார் அப்படின்றத பத்தி பேச போறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது இது கேட்டவன ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்க அவங்க வீட்டு ஜன்னல போய் எட்டி பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நான் செய்யலங்க. அதுக்கு பதிலாக அவங்களே அவங்களோட வினோதமான பழக்கங்களை ஒரு சில இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல நான் பேச போறேன். சோ வீடியோ கண்டிப்பா என்டர்டெய்னிங்கா இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது அதனால ஸ்கிப் பண்ணாம மூசா பாருங்க நண்பர்களே. இப்போ நேரம் கடத்தாம ஸ்ட்ரைட்டா வீடியோல போய் ஒரு ஒரு நடிகர்களை பத்தியும் பேசுவோம் வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா நான் சொல்ல போறதே நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை பத்தி தான். அவர்கிட்ட பன்முகம் வாய்ந்த திறமைகள் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு சமீப காலமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வருது. ஆனா இருந்தாலும் இவர்கிட்ட ஏகப்பட்ட வினோதமான பழக்கங்கள் இருக்குங்க. அதுல முதல் பழக்கம் என்ன தெரியுங்களா, அவரோட உணவு பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு நான்வெஜ் உணவு அதுக்கு தந்திரம் இருக்கு. அது என்னன்னா, மனுஷன் நல்லா சாப்பிடுவாரு, பிரியாணியா இருந்தாலும் சரி, நல்லா கறி குழம்பு கறி வறுவல் எல்லாம் அப்படியே நல்லா சாப்பிட்டு அடிச்சு சாப்பிட்டாலுமே அடுத்த நாள் காலையில ஜாகிங் போறான். கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோமீட்டர் ஓடுவாராம் மனுஷன் ஒரு காலத்துல. அதனாலதான் ரொம்ப பாடியை நல்லா ஸ்லிம்மா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவர் சமீப காலமா அந்த மாதிரி ஜாகிங் எல்லாம் போக முடியல. ஏன்னா அவருக்கு வந்து முட்டியில சில ப்ராப்ளங்கள் வந்தனால வீட்லயே எக்ஸசைஸ் பண்ணி பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காராம். இதுவும் ஒரு வினோதமான பழக்கம் தான், அதிகமா சாப்பிடுறது. இதையும் தாண்டி கமலஹாசன் அவர்களுக்கு இன்னொரு வினோதமான பழக்கம் இருக்குங்க. அது என்னன்னா, ஓல்டு பைக்ஸ் கார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது, குறிப்பா பழைய காலத்து பைக் எல்லாம் கலெக்ட் பண்றது வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால ஏகப்பட்ட எக்ஸிபிஷன் போய் எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததா இருந்தாலும் வாங்கிட்டு வந்துருவாரா மனுஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமல் அவர்களோட வினோதமான பழக்கங்களில் இதுவும் இரண்டு. இப்ப இரண்டாவதா ஒரு நடிகையை பத்தி பேசுவோம். சமீப காலமா ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய ராஷ்மிகா மந்தனா, இவங்களை பத்தி சொல்லலாம். இவங்க வந்து படங்கள்ல எந்த அளவுக்கு நடிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா இவங்க நடிச்சா படம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஹிட் ஆகுது, மற்றும் இவங்களும் பிரபலமாயிடுறாங்க. இவங்க கிட்ட உங்களோட வினோதமான பழக்கம் என்ன அப்படின்னு போய் ஒருத்தர் கேட்கும் போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட நிறைய வினோதமான பழக்கம் இருக்கு, அதுல குறிப்பா உணவு பழக்கத்தை பத்தி நம்ம பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, பிரியாணியில நான் ரசம் ஊத்தி சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ராஷ்மிகா இதை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம எல்லா நாளும் லேஸ் சிப்ஸ் சாப்பிடுவாங்களாம். பாத்துக்கோங்க, குழந்தையும் தாண்டிட்டாங்க, லேஸ் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த லேஸ் சிப்ஸ் நொறுக்கி நூடுல்ஸ்ல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்களாங்க. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் இல்ல, எல்லா நாளும் இந்த சாதம் பருப்பு தயிர் இது மூணுத்தையும் போட்டு ஒன்னா பிசைஞ்சு எக்ஸ்ட்ரா ஏதாவது பொரியல் இருந்தா அதையும் போட்டு பிசைஞ்சு ஒரே அடி அடிச்சுட்டு கிளம்பிடுவாங்களாம். எதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு கேட்டால், இது மூணுத்தையும் தனித்தனியாக சாப்பிட்டாலும் வயிற்றுல போய் மிக்ஸ் ஆகுதானே போகுது, அதை நான் இப்போவே மிக்ஸ் பண்ணி வயிற்றுக்குள்ளே போட்டுறேன்ற மாதிரி புத்திசாலித்தனமான பதில்களை நிறைய சொல்லி இந்த மாதிரியான வினோதமான பழக்கங்களையும் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா நடிகை ராஷ்மிகா மந்தனா. மூன்றாவதா நடிகர் சல்மான் கான் அவர்களை பற்றி சொல்லலாம். அவருக்கு ஏகப்பட்ட வினோதமான பழக்கங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகப்பட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா, உலகத்தில் இருக்கிற அத்தனை விலை உயர்ந்த கையால் செய்யப்பட்ட சோப்புகளை வாங்கி கலெக்ட் பண்ணுறது தான் அவருக்கு ரொம்ப விருப்பமா. அது மட்டும் இல்லாமல் கையால் செஞ்ச இந்த ஹேண்ட்மேட் பெர்ஃபியூம்ஸையும் வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுப்பாரா. அந்த மாதிரி ஏகப்பட்ட சோப்புகள் அவரோட வீடோரை வந்து அடுக்கி வச்சிருப்பாரா, உலகம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ எந்த ஒரு பார்ட்டிக்கு போனாலும் மனுஷன் கம கமகமன்னு மனப்பாருங்களாம். அதுக்கு முக்கியமான காரணமே இவர் வாங்கி வச்ச சோப்பு மற்றும் பெர்ஃபியூம்கள் அப்படின்றாங்க. அதோட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன தெரியுங்களா, அந்த சோப்பு எல்லாமே நேச்சுரலான வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட் சோப்பா. அப்பனா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான்காவதாக நடிகை சுஷ்மிதா சென் பத்தி பேசுவாங்க. இவங்களோட வினோதமான பழக்கத்தை கேட்டா நீங்க ஆடி போயிடுவீங்க. என்னன்னா, இவங்களுக்கு பாம்புகள்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால அம்மனி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பை வாங்கி வீட்டுல வளர்த்துட்டு இருக்காங்களாம். எந்த லெவல் பாருங்க, அவங்க வீட்டுக்கு போகும்போது ஜாக்கிரதையா போனோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மொட்டை மாடியில குளிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால மொட்டை மாடியில ஒரு பெரிய பாத் டப் வாங்கி வச்சு அடி அடி அங்கதான் குளிப்பாங்களாம். பாவம், எவனது ட்ரோன் எடுத்துன்னு போனானா மாட்டிப்பாங்க அம்மனி. மாட்ட மாட்டாங்கன்றது என்னோட நம்பிக்கை, இருந்தாலும் ஓகே அவங்களோட விருப்பம், என்ன பண்றது. இப்ப ஐந்தாவதாக கிங் கான் ஷாருக் கான் அவர்களை பத்தி சொல்லலாங்க. அவர்கிட்ட ஏகப்பட்ட வினோதமான பழக்கங்கள் இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்ல போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வினோதமான பழக்கம் என்னன்னா, நம்ம ஷாருக் கான் அவர்களுக்கு இந்த கேஜெட்ஸ் வீடியோ கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால உலகம் ஃபுல்லா டூர் போகும்போது அங்கங்க கிடைக்கிற வீடியோ கேம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து மன்னத் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட வீட்டுல அடிக்கிடுவாராம். எங்க அடுக்கினாருன்னா, இதுக்குன்னு தனியாவே ஒரு ஃபுளோர் எடுத்து வச்சு அது ஃபுல்லா வீடியோ கேம்ஸா இருக்குமா.
ஃப்ரீ டைமில் அவரோட சக நடிகர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வா சேலஞ்ச் பண்ணேன் என்ன வீடியோ கேம்லாம்னு கூப்பிட்டு வீடியோ கேமான்னு போகிறான் மனுஷன். இதையும் தாண்டி இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்ன தெரியுங்களா, இவருக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கவே பிடிக்காதான். இதுவும் ஒரு நல்ல வினோதமான பழக்கம் தான், அண்ட் நல்ல பழக்கம் தான். இப்போ ஆறாவதாக இன்னொரு பாலிவுட் நடிகரான அமிதாப் பச்சன் பிக்பி அவர்களை பற்றி சொல்லலாம். என்னங்க ஒரே பாலிவுட் நடிகர்லாம் அடிக்கிட்டு போறீங்கன்னா, பேசுவோம் அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம சவுத் சைடும் வருவோம். இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேனே, அதாவது அமிதாப் பச்சன் அவர்களுக்கு வந்து ரொம்பவே வினோதமான பழக்கம் அப்படின்னு சொல்லப்போனால், ஒரே கையில் ரெண்டு வாட்ச் கட்டுவாராம். அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மகனான அபிஷேகம் ஐஸ்வர்யராயம் வெளிநாடு பயணம் பண்ணும்போது அந்த டைமுக்காக ஒரு வாட்சு, இந்தியன் டைமுக்காக ஒரு வாட்சு. அதனால் இது ரெண்டுத்தையும் கட்டிக்கிட்டு அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, எந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வந்து அவர் எப்போவுமே கேரி பண்ணுவாராம். இதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம ஊர் நெட்ஒர்க் தான் நம்ப முடியலையே, இது இல்லைனா இன்னொரு ஃபோனு அப்படின்றதுக்காக மனுஷன் உஷாராகிறாரு. ஏழாவதாக நடிகை வித்யா பாலன் அவர்களை பற்றி சொல்லலாம். இவங்களுக்கு கூட ஒரு வினோதமான பழக்கம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாக சாரி கட்டுனுக்குறாங்களாம். ஏங்க இது ஒரு வினோதமான பழக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது ரொம்ப வினோதமான பழக்கங்க. அது மட்டும் இல்லாமல் சாரி போட்டுட்டு தான் தூங்குவாங்களே வா, ஏன்னா மற்ற பெண்கள் மாதிரி நைட் ட்ரெஸ்லாம் அணியாமல் சாரி கட்டிட்டு தூங்கினா தான் எனக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அம்மனிக்கு இன்னொரு நல்ல பழக்கமும் இருக்குது, என்னென்னா செல்ஃபோனை பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டாங்களாம், மறந்து வீட்டில் கூட வச்சு போயிடுவாங்களாம், நோண்டுறதே பிடிக்காதான். அதனால் மனுஷங்களோட பேசுறது தான் ரொம்ப பிடிக்குமா, செல்லு நோண்டுறது பிடிக்காதான். கண்டிப்பாக இது ஒரு வினோதமான பழக்கம் தான் இல்லைங்க இன்னி இருக்கிற காலகட்டத்தில். எட்டாவதாக நடிகை சன்னி லியோனியை பற்றி சொல்லலைன்னா பாலிவுட் எப்படி நிறைவடையும். சன்னி லியோனி அவர்களுக்கு பல வினோதமான பழக்கங்கள் இருக்கலாம், அது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வினோதமான பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நிமிஷத்துக்கும் காலை சோப் போட்டு கழுவிட்டே இருப்பாங்களாம். பாவம், இந்த பழக்கம் எதனால் வந்ததுன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்பதாவதாக நடிகை த்ரிஷா அவர்களை பற்றி சொல்லுவான். வாங்க, சவுத் இந்தியா பக்கம் வந்தாச்சு. அதாவது த்ரிஷா அவர்களோட வினோதமான பழக்கம் என்னன்றது சமீப காலமாக ஒரு சில பேர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பற்றி நான் இப்போ பேச போகிறது கிடையாது. ஒரு நல்ல வினோதமான பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமாங்க. அடிக்கடி தண்ணியில் போய் உட்காந்துருவாங்களாம், அந்த தண்ணி இல்லை இந்த தண்ணி, ஸ்விம்மிங் பண்ணுற அந்த நல்ல தண்ணி, அந்த தண்ணியில் போய் உட்காந்துருவாங்களாம். இது த்ரிஷாவின் வினோதமான பழக்கம். இப்போ த்ரிஷாவை சொல்லிட்டு நயன்தாராவை பற்றி சொல்லலாம், இப்படி பத்தாவதாக நயன்தாராவை பற்றி சொல்லலாம். நயன்தாரா அவர்களோட வினோதமான பழக்கம் என்னன்னா, இவங்க ஒரு மலையாள கிறிஸ்டினாக இருந்தாலும் நிறைய கோயிலுக்கு போகிறது பிடிக்குமா, அதனால் அடிக்கடி நீங்கள் நிறைய கோயிலில் ஸ்பாட் பண்ணலாம். சமீபத்தில் கூட திருப்பதி காளிகாம்பாள் கோயிலெல்லாம் ஸ்பாட் பண்ணியிருப்பீங்க. இதிலிருந்து நான் சொல்கிறது உண்மை அப்படின்ற மாதிரி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 11வதாக நடிகை ஸ்ருதிஹாசனை பற்றி சொல்லலாங்க. ஸ்ருதிஹாசன் அவர்கள் கிட்ட இருக்கிற வினோதமான பழக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலணிகள் மேலே இவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமாக, அலாதி விருப்பமாக, எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலுமே அங்கே இருக்கிற லேட்டஸ்ட்டான காலணிகளை வாங்கி காலில் மாட்டிப்பாங்களாம். அந்த மாதிரி மாட்டி மாட்டியே கிட்டத்தட்ட 180 பேர் வீட்டில் வச்சுருக்காங்களாங்க. இதை பெண்கள் கேள்விப்பட்டாங்கன்னா பாவம், அவர்களின் கணவர்களும் பாவம், பெஸ்டியும் பாயும், பாய் ஃப்ரெண்டும் பாவம், பாவம், ஸ்ருதிஹாசனும் பாவம். 12வதாக தலை அஜித் அவர்களை பற்றி பேசுவோம். தலை அஜித் அவர்களை பற்றி பேசலைன்னா எப்படிங்க நிறைவடையாது இந்த வீடியோ. அவரோட வினோதமான பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிருத்திவிராஜ் பபுல் அவர்களை ஒரு பேட்டியில் சொன்னார். அவர் அஜித்தை பற்றி சொல்லும் போது அது எனக்கு வினோதமாகப்பட்டது. என்ன அப்படின்னா, அஜித் அவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டாரு, அவர் வந்து உடல்நிலை சரியில்லை, நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு வெயிட் கெயின் ஆகிட்டாரு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு கொஞ்சம் வெயிட் போடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்னன்னா, நிறைய நொறுக்கு தீனிகள் தின்னுவார் அப்படின்ற மாதிரி பபுல் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதை சொல்லிட்டேன். இருந்தாலும் அஜித் அவர்கள் நிறைய நொறுக்கு தீனி தின்னுவார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்த என்னோட நண்பர்களும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீப காலம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கூட கேள்விப்பட்டுமே, பீஸா ஆர்டர் பண்ணுவார் ஃபோன் பண்ணி, பீஸாவும் ஜங்க் ஃபுட்டில் தானே சேரும், அஜித் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு செஞ்சுட்டு போகிறாரு, நம்மளுக்கு என்னங்க வந்தது. ஆனால் இது ஒரு வினோதமான பழக்கமாக இருந்தனால இதை நான் சொல்லிட்டேன். 13வதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசுவோம். இவரோட வித்தியாசமான இந்த ஒரு பழக்கம் வந்து ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன மேட்டர்னா, அதாவது எப்போ அவரோட படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் மக்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத காது கொடுத்து கேட்காரோ இல்லையோ, இல்லை இந்த ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்பாரோ இல்லையோ, அவர் மனைவி கிட்ட தான் முதல்ல போய் கேட்பாராம் படம் எப்படிமா இருக்குன்னு. அவங்க சூப்பர் என்னிட்டாங்கன்னா படம் சூப்பராக. இந்த ஒரு பழக்கத்தை வந்து ரஜினி அவர்கள் ரொம்ப நாளாக கடைபிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற அவரோட சோர்ஸ்ல இருக்கிறவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ அடுத்ததாக 14வதாக நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களை பத்தி பேசுவோமே. சூர்யா அவர்கள் கிட்ட ஏகப்பட்ட வினோதமான பழக்கங்கள் இருந்தாலும் என்ன ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண ஒரு பழக்கம் இருக்குங்க, என்னன்னா சூர்யா அவர்கள் வந்து டிரெஸ்ஸிங் எப்படி போடுவார் அப்படின்னு கேட்டா, எல்லாருமே சூர்யாவோட டிரெஸ்ஸிங் வேற லெவலுங்க, எங்க வந்தாலும் மனுஷன் ரொம்ப ஸ்மார்ட்டா சூப்பரா வருவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இது அப்படி இப்படின்னு எடுத்து போட்டு வரது இல்லைங்க, இதுக்கு ரொம்ப மெனக்கெடுவார மனுஷன் என்னன்னா, எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 pair of dress எடுத்து போட்டு பாப்பாருங்களா,
அந்த 10 காஸ்டியூம்ஸ்ல எந்த காஸ்டியூம்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை போட்டு தான் வெளில கிளம்பு வரான். அந்த 10 பிடிக்கலன்னா மறுபடியும் இன்னொரு 10 எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி அந்த ட்ரெஸ் அவர் பிடிச்சாதான் போட்டுக்கிட்டு ஈவெண்ட்டுக்கே போவாருங்களாங்க. அந்த அளவுக்கு ட்ரெஸ் கான்சியஸான ஒரு ஆள் தான் நடிகர் சூர்யா அவர்கள். இப்போ அடுத்ததாக 14வதாக சிம்பு அவர்களை பத்தி பேசுவோமே. சிம்பு அவர்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான வினோதமான பழக்கங்கள் இருக்கு அப்படின்றது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, ஆனா ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு அதை சொல்லிடுறேன். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது வைங்களேன், டக்குனு ஒரு நிமிஷம் கடவுளை கும்பிட்டு கையில ₹1 காயின் எடுத்து அப்படி சுண்டி போடுவாராம். தலை வந்தா நல்லது, பூ வந்தாலும் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் மனசுல என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை செஞ்சிருவாராம். இதையும் தாண்டி ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மனுஷன் ஸ்லிம் ஆகி நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, ஆனா ஒரு டைம்ல வந்து ஒரு வெயிட் போட்டாருங்களா. அதுக்கு முக்கியமான காரணமே ஒரு நாளைக்கு 4 பிரியாணி சாப்பிடுவாராம், அதுவே ஒரு வினோதமான பழக்கம் தான். இப்ப அதெல்லாம் விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம நம்புறோம். மறுபடியும் வெயிட் கெயின் ஆயிட்டாருன்னா பிரியாணி தாங்க காரணம். 15வதாக இவ்வளவு பேரை சொல்லிட்டு தளபதி விஜய் பத்தி சொல்லலாம் அப்படிங்க. அதாவது தளபதி விஜய் அவர்களோட வினோதமான பழக்கம் கொஞ்சம் அஜித் அவர்களுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஜித் அவர்கள் ரொம்பவே பிரியமா இந்த நொறுக்கு தீனியை நல்லா சாப்பிடுவாரு, ஆனா விஜய் அவர்களுக்கு இந்த நொறுக்கு தீனினாலே ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காதான். சின்ன வயசுல இருந்து இந்த பழக்கத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். அதனால இந்த ஜங்க் ஃபுட்டு மற்றும் இந்த சைடு சிப்ஸ் கிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் விஜய் அவர்கள் ரொம்ப சாப்பிட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனாலதான் பாடி என்னமோ ஸ்லிமா மெயின்டைன் பண்றாருன்றது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் இது ஒரு வினோதமான பழக்கம் தான் தளபதி விஜய் அவர்களுக்கு. 16வதாக நடிகை சாய் பல்லவி அவர்களை பத்தி சொல்லலாம். இவங்களோட வினோத பழக்கத்தை பத்தி கேட்டீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல தாங்க அந்த வினோதமான பழக்கமே வெளிவருமா. அதாவது ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஷாட் எடுக்கும் போது இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வைங்களேன், ஏகப்பட்ட ரிப்பீட் ஷாட்டை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் திரும்பி நடிக்கிறேன், நான் திரும்பி நடிக்கிறேன், ரீடேக் போலாம் ரீடேக் போலான்னு சொல்லி டேரக்டர் காண்டேத்திர அளவுக்கு ரீடேக் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இதனால பல டேரக்டர் உண்மையாவே ஸ்பாட்ல கோவம் வந்திருக்குதான். இருந்தாலும் அந்த ரீடேக்கை முடிச்சு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த சீன்ல இருந்து வெளில வருவாங்களாம் நடிகை சாய் பல்லவி. இப்ப அடுத்ததாக 17வதாக நடிகை காஜல் அகர்வாலோட வினோதமான பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னிலிவனி எவ்ரி 15 காலை கழுவாங்க. இவங்க எவ்ரி 5 கையை கழுவி சானிடைசர் போட்டுட்டு இருப்பாங்களாம். அதுவும் கொரோனா வந்ததுல இருந்து இல்ல, ஆரம்ப கட்டத்தில இருந்து. 18வதாக நடிகர் மேடி மாதவனை பத்தி சொல்லலாங்க. இவரோட வினோதமான பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே பல ஷூட்டிங் ஸ்பாட்ல இவரை பாத்திருக்கேன். அதாவது படம் நடிச்சுட்டே இருப்பாரு, ஒரு 5 கேப் கிடைச்சிட்டா நேரா போய் கார்ல படுத்து தூங்கிடுவாரு. இதுதான் வினோதமான பழக்கம். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு 5 கேப் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், போன் பேசுவோம், போனை நோண்டுவோம், பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட மொக்க போடுவோம். ஆனா மேடி அவர்கள் கிடைக்கிற டைம்லலாம் படுத்து படுத்து தூங்கிடுவாரு ஷூட்டிங் ஸ்பாட்லயே. 19வதாக நடிகை ஆலியா பட் அவர்களை பத்தி சொல்லலாம். இவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. ஏன்னா இவங்க எப்போ எந்த ஒரு ஈவெண்ட் எங்க வெளில போனாலுமே பெண்களோட பெர்ஃபியூம்னு சொல்லிட்டு செப்பரேட்டா விற்குது இல்லைங்களா மார்க்கெட்ல, அதெல்லாம் வாங்கி அடிக்கிறது இல்லையா. ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெர்ஃபியூமை தான் வாங்கி அடிச்சிட்டு போவாங்களா, அதுதான் இவங்களுக்கு பிடிக்குமா. அதனால ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட பெர்ஃபியூமை வீட்டில் வாங்கி வச்சிருக்காங்களா அம்மனி. இப்போ 20வதாக கடைசியாக நான் சொல்ல போகிறது நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்களின் வித்தியாசமான வினோதமான பழக்கம். அது வந்து ஒரு வினோதமான பழக்கம்னு சொல்லலாம், இல்லை ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சிரஞ்சீவி அவர்கள் எந்த படம் நடித்தாலுமே அந்த படத்தில் ஒரு பாட்டாச்சும் மழை சாங் இருந்தே ஆகணும் அந்த மாதிரி தான் வந்து நடிச்சிட்டு வந்தாராம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2003 தாகூர் அப்படின்ற படம் வரைக்கும். இப்போ சமீப காலமாக எந்த படத்துலையும் அந்த ஒரு நம்பிக்கையை அவர் மெயின்டைன் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு படத்தில் ஒரு பாட்டிலையாச்சும் ஒயிட் பேண்ட் போட்டு ஆடிட்டு வருங்களாங்க. இதுவும் நம்ம சிரஞ்சீவர்களின் நம்பிக்கையா. இதே ஒரு நம்பிக்கையை காஜல் அகர்வாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டோம். அடுத்த தடவை இவங்க படம் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்களேன். ஸோ நண்பர்களே, இப்போ நான் சொன்னது வெறும் 20 நடிகர்களை பற்றி தான். இன்னும் இந்த லிஸ்ட்டில் ஏகப்பட்ட நடிகர்களோட வித்தியாசமான மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. மூட நம்பிக்கைகள்னு சொல்ல முடியாது, வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து பார்ட் 2 வீடியோவாக கூட போடுறேன். மற்றும் இதில் நான் சொல்ல மறந்த ஒரு சில நடிகர்களின் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் போடுங்க, நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை பேசலாம்னா மறக்காமல் சினிமா சீக்ரெட்ஸை வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.